இட்டுப்பூர் சினிமாவில் இந்த வீடியோலாம் நினைச்சு பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8 இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்து நடந்தது என்ன அப்படின்னா, இந்த வீட்டில் ராணவ் வந்து பயங்கர கன்ஃபியூஷனாக இருக்கார் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து கன்வே ஆனது. அதே மாதிரி அவர் பேச விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டேங்குது, அதே மாதிரி யார்கிட்டையும் பேச மாட்டேங்கிறாரு, தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது. மற்ற வைல்ட் கார்டு கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. மஞ்சரி ஒரு பக்கம் பேசுகிறாங்க, ரியா ஒரு பக்கம், அண்ட் ரயன் நல்லாவே வந்து நிறைய பேர்ட்டு க்ளோஸ் ஆனது பார்க்க முடிஞ்சுது. இன்னொரு பக்கம் சிவகுமார் வந்து பாய்ஸ் கேங் கூட வந்து சேர்ந்துட்டாரு. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே வந்து ஒவ்வொரு லெவலில் வந்து தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ராணவுக்கு வந்து யார்கிட்ட போய் பேசுறது என்ன அப்படின்னு ஒரு க்ளூலெஸ்ஸாக வந்து இருக்கார். இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தனியாக போயிட்டு இருந்தார். அப்போது வந்து சௌந்தர்யா வந்து கூப்பிட்டு, உங்களுக்கு இந்த வீட்டில் யார் கூடையாவது பேசுனா கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற யாராவது ஒரு பர்சன் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாமல், தெரியலைங்க அந்த மாதிரிலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, அதுக்கப்புறமா வந்து இல்லை எதுக்காக கேட்குறேன் அப்படின்னா வந்து நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கீங்க, ஸோ நேற்று வந்து நான் உங்ககிட்ட பேசும்போது நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியலன்னா பரவாயில்ல, நீங்கள் சொல்கிறது உங்களுக்கே வந்து புரியல, அவ்வளோ கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க நீங்கள், எனக்கு அது பார்க்கும்போது என்னடா இது எனக்கு புரியுது, இது வந்து புதுசாக வந்திருக்கீங்க எல்லாமே தெரியுது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் உடனே வந்து ராணவ் வந்துட்டு சௌந்தர்யா பேசிகிட்டே இருக்காங்க, எதுவும் ரெஸ்பான்ஸ் எல்லாம் வந்து கொடுக்கல. ராணவ் வந்து மைக்கை கழட்டி வச்சுட்டு ரெஸ்ட் ரூம் வந்து போயிட்டார். அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் போனவர் வெளியே வந்துட்டார். வெளியே வந்து அவர் பாட்டுக்கு போய் படுக்க போனார். அப்போது வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யக்கிட்ட எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வந்து கொடுக்கல. அதுக்கப்புறம் சௌந்தர்யா வந்து அங்கே ரெஸ்ட் ரூம்லேருந்து ராணவை தேடி திரும்பவும் போகிறாங்க. ஸோ போனோம் அவர் வந்து படுக்கிறதுக்காக வந்து போகிறாரு. அப்போது கிட்ட போய் வந்து சொன்னாங்க, உங்களுக்கு வந்து ஏதாவது பேசணும், ஜென்ரலாக ஏதாவது கேட்கணும் அப்படின்னாலும் என்னை கூப்பிடுங்க, நான் எப்போயும் அங்கே இருப்பேன், ஸோ ஃபீல் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கம்ஃபர்ட்டை வந்து ராணவ் கொடுத்தது பார்க்க முடிஞ்சது. ஏன்னா கம்ப்ளீட்டாக வந்து அவர் தனியாக இருக்கிறத வந்து அவங்க நோட்டீஸ் பண்ணி இந்த ஒரு விஷயத்தை பண்ணதை வந்து உண்மையிலே சௌந்தர்யா இந்த இடத்துல அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும் அப்படின்னு தான் சொன்னோம். ஏன்னா ராணவ் அப்படி தான் இருக்கார். ஸோ யாராவது ஒருத்தர் அவர்கிட்ட பேச மாட்டாங்களா அப்படின்னு பார்த்தா யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. ஸோ சௌந்தர்யா பண்ண அந்த ஒரு விஷயம் நல்லா இருந்தது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஃபர்தராக வந்து அவர் எப்படி மூவ் பண்ண போகிறார், அண்ட் இனிமேல் அதை ஓப்பனாக பார்க்குறாரா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.